சத்தீஸ்கர் மாநிலம் சுகுமா மாவட்டத்தில் கிராம மக்கள் வழிபாடு செய்து வந்த ஸ்ரீராமர் ஆலயத்தில் கம்யூனிச நக்சல்கள் சாமி கும்பிட அனுமதி இல்லை என ஆலயத்தை இழுத்து மூடினர். 21 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்கள் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு படையினரிடம் கோயிலை திறக்க உதவியை நாடியதால் 74 பேரை கொண்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்று அந்த கோவிலை திறந்து வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய்தனர். வலிமை இல்லாத காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கம்யூனிச நக்சல்களின் கூட்டத்தை அடக்க முடியவில்லை. ஆனால் மத்தியில் வலிமையான ஆட்சி வந்த பிறகு நக்சல்கள் ஒடுக்கப்பட்டு வருகின்றனர். தஞ்சாவூர் அருள்மிகு திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில் நிதி திருடப்பட்டு இருப்பதாக ஐஜி பொன் மாணிக்கவேல் புகார் அளித்துள்ளார். தமிழகம் முழுவதும் கோயில்களின் வருமானத்தை கோவிலுக்கே பயன்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள பின்னரும் தொடர்ந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் பணத்தை மீட்டிங் தீ செலவு, அதிகாரிகள் கார் வாங்க பெட்ரோல் டீசல் போட மற்றும் விளம்பர செலவு என பல வழிகளில் திருடி வருகிறார்கள். இதுபோன்று கோவில் பணத்தை வீணடிக்கும் அதிகாரிகள் மீது நீதிமன்றம் தமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து முன்னணி கேட்டுக் கொண்டு உள்ளது. ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக போய் பிரச்சாரம் செய்து இந்திய தேர்தலை சீர்குலைக்க கம்யூனிஸ்டுகளின் முதலாளியான சீனா சதி செய்துள்ளதை மைக்ரோசாப்ட் நிறுவனம் கண்டறிந்து சதியை அம்பலப்படுத்தியுள்ளது. உலகளவில் வளர்ந்து வரும் நாடாக இந்தியாவை உலக வங்கியே பாராட்டியுள்ள நிலையில் அதை சீர்குலைக்க இப்படி ஒரு சதி திட்டமா? உண்மையை உறக்க சொன்ன மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு பாராட்டுக்கள். மேலும் விரோதிகளை வீழ்த்த விழிப்புடன் இருப்போம், கட்டாயம் 100% வாக்களிப்போம். நம் தேசத்தின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாய பயன்பாட்டில் முக்கியமாக திகழும் நாட்டு மானுகள் தொடர்ந்து தமிழகத்தில் வழியாக சட்டத்திற்கு புறம்பாக கேரளம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு கடத்தப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறதா என நெடுஞ்சாலைத்துறை மற்றும் காவல்துறை ஆய்வு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு நாட்டு மாடுகளை பாதுகாக்க முன்வந்துள்ளது வரவேற்கத்தக்கது.